நம்ம டாலி பியூட்டி பார்லருக்கும் சலூனுக்கும் இல்லை இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு உபயோகப்படுமா, இல்லை இதில் ஈஸியாக ரிப்போர்ட் எடுத்துக்க முடியுமா, இல்லை என்ட்ரி போர்ட்லெலாம் பிரச்சனை இருக்குமா, இப்படின்னு உங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். நான் உங்கள் பிரபாரன் ஏஎக்ஸ் அண்ட் இன்ஃபோடெக்லேருந்து. டேலிக்குள்ள நிறைய விதமாக இருக்குது, நிறைய விதமான ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கிற முடியும், இதை தாண்டி நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ டிஃபால்ட் டேலியில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சலூன்லேயோ பியூட்டி பார்லர்லையோ இல்லை இந்த செக்மெண்ட்லேயோ எப்படி ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க் நடக்குதுன்றத ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே எப்படி என்ட்ரி போஸ்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். நம்மள்ட்ட ஒரு அஞ்சாறு சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் வந்து ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து சர்வீஸும் எடுப்போம். இந்த சர்வீஸ் எடுக்கும்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏபிசி அப்படின்ற இந்த மூணு பேரும் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு பேருக்கும் நம்ம சம்டைம்ஸ் சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்சென்டிவாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ரெண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அவர் மூலமாக எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு ஒரு இடத்துல குமுலேட்டிவாக செக் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படின்னா பார்க்க முடியும். அப்படின்னா அது எப்படி, அதையும் நம்ம டேலியில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த பியூட்டி சம்மந்தப்பட்ட செக்மெண்ட் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் எக்ஸ்பிரி டேட்டும் இருக்கும். எக்ஸ்பிரி டேட் ஆனதை நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் டேலிக்கில் ட்ராக் பண்ண முடியுமானா? அதெல்லாம் முடியும். அது எப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நான் இதுக்குள்ளே எப்படி இப்படிலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்றத நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னென்னா நேரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம இந்த வீடியோவை முடிக்கின்றதுனால. பட் நீங்கள் நீடு இது இதை பற்றின முழு வீடியோ நீங்கள் போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட யூடியூப் சேனலில் தான் நாங்கள் இதை பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின முழு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். சரி, நம்ம இப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு வச்சிட்டேன். சீதாச்சல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஹேர் ஸ்ப்ரே பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங் டேட்டும், மேனுஃபேக்சரிங் டேட் தேவைன்னா எஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரி டேட்டும் நான் கொடுத்துறேன். எக்ஸ்பிரி எப்போ ஆகுதுன்னு கொடுத்துறேன், 1 ஜூனில் எக்ஸ்பிரி ஆகுதுன்னு கொடுத்துறேன். சே சம் என்ன எதனாலன்னா, இப்போ வந்து நம்ம போய் இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த டேட்டில் இது எக்ஸ்பிரி ஆயிரும், நம்ம அதுக்கு முன்னாலே இதை சேல்ஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் சம் என்ன சொல்கிறது, இந்த ப்ராடக்ட்லாம் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மெத்தட் நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம நம்மளுடைய இந்த செக்மெண்ட்டில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தாப்புல நம்ம வந்து சில அசோசியேஷனில் இருப்பீங்க, அந்த அசோசியேஷனில் இருக்க மெம்பர்ஸ்க்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஸோ மெம்பர்ஷிப் கார்டுக்கு தனியாகவும் அசோசியேஷனில் இருக்கவங்களுக்கு தனியாகவும் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பிரபாகரன் முருகன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, பிரபாகரன் வந்து மெம்பர்ஷிப் கார்டில் இருப்பார், முருகன்றவர் இந்த அசோசியேஷன் மெம்பராகவும் இருப்பார். ஸோ அசோசியேஷன் மெம்பருக்குலாம் 10% ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் தர்றோம், பிரபாகரன்ற அதாவது மெம்பர்ஷிப் கார்டில் இருக்கவங்களுக்குலாம் ஃப்ளாட்டாக 15% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அதையும் டேலியே ட்ராக் பண்ணிட்டு வந்து அவர் பேரை செலக்ட் பண்ணோடனே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃப்ளாட்டாக 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூச்சர் பேர் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் லிஸ்ட் எப்படின்னா, கிரியேட்டுக்குள்ளே போய் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ப்ரைஸ் லெவலில் நான் வந்து அங்கே மெம்பர்ஷிப் கார்டும் அசோசியேஷன் மெம்பர்ஸும் கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் எஸ் பண்ணிட்டு ஸ்டாக்குக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எப்படின்னா நான் சர்வீஸ்க்கு வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதான் மெம்பர்ஷிப் கார்டில் இருக்கவங்க வந்து ப்ரை என்னச்சு பியர்ட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு 250 ரூபான்னு வச்சுக்கிட்டா அதில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு, ஐப்ரோஸ் வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு, வேக்ஸ் பண்ணுறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு, ஹேர் கட் பண்ணுற ஜென்டில் மேன் ஹேர் கட் அப்படின்றதுக்கு 50% டிஸ்கவுண்ட்னு ஃப்ளாட்டாக நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, மெம்பர்ஷிப்ன்றவங்களை நீங்கள் செலக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். ஓகே, இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு வர எம்ப்ளாயி மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துக்கிற முடியும். ஒரு ப்ராடக்ட் அதாவது அந்த சேல் பண்ணும்போது எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டான சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு டெலிகாலர் விட்டு என்ட்ரி போட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் பர்சன் விட்டே கூட என்ட்ரி போட சுச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இது ஆட்டோமேஷனாக இருந்தால் டைம் கன்சூமிங்கும், நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பென்சஸும், ஏன்னா இதுக்குன்னு தனி ஒரு அக்கௌண்ட் போட்டு ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது. ரொம்ப எளிமையாகவே வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். சரி, எக்ஸாம்பிளுக்காக நான் உள்ளே போகிறேன். ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லிட்டேன், மெம்பர்ஷிப் கார்டு சொல்லிட்டேன். சம்டைம் எப்படி சார் மெம்பர்ஷிப் கார்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது, ஒரு லெஜருக்குள்ளே இவர் மெம்பர்ஷிப் தானா அப்படின்றதுக்கு டேலிலே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உள்ளே போனீங்க, பிரபாகரன்ற ஒரு பார்ட்டி இருக்காரு, அவர் வந்து எந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்காரு, அசோசியேஷன் மெம்பரா இல்லை மெம்பர்ஷிப் கார்டான்றதை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பில் போடும்போது என்னவாயிரும், அவர் மெம்பர்ஷிப் கார்டாக எடுத்துக்கிறோம்.
நான் என்ன சொன்னேன், முருகன் ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்கேன், பிரபாகர்னு ஒருத்தர் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, முருகன்ற ஒருத்தரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். முருகன் 6779293. அவர் என்ன சொன்னேன், அசோசியேஷன் மெம்பர் சொல்லியிருக்கேன். அசோசியேஷன் மெம்பருக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் இதில் வந்து ஃப்ளாட்டாக 15% டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு தான், ரெண்டே விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு விஷயத்துக்கான ஃபியூச்சர்ஸ் என்ன, ஒன்று வந்து காஸ்ட் சென்டர் வைஸில் ட்ராக் பண்ணுற மெத்தட், ஒன்று ப்ரைஸ் லிஸ்ட்டை வச்சு எனேபிள் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேல்ஸ் போடுறோம், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் முக்கியம். சேல்ஸில் தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ பிரபாகரன்ற ஒருத்தரை பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பிரபாகரன்றவர் வந்து எப்பயுமே வந்து பிரபாகர பேர் சொல்லி கொடுத்துட்டுருக்குமார். சம்டைம்ஸ் வந்து நம்பர்ஸ் வச்சு சர்ச் பண்ணா, ஏன்னா ரெண்டு மூணு பிரபாகரன் இருந்தார்னா எப்படி நம்ம பண்ணுறது. அப்போ அவர் நம்பர் சொன்னால் 9599 6530 அவர் நம்பர் சொல்லி என்டர் அடிச்சா பிரபாகரன்ற பேர் வந்துடும். அது எப்படின்னா, கிரியேட் பண்ணும்போது அலைன்ஸில் அவருடைய நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது, அதை ஈஸியாக ட்ராக் பண்ணி டேலி எடுத்துகிட்டு வந்துடும். சரி ஓகே, பிரபாகரன்ற யார், மெம்பர்ஷிப்னு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் கார்டுன்றதை ட்ராக் பண்ணி வந்துருச்சா. நீங்கள் ஏதேனும் ஒரு ப்ராடக்ட் போட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹேர் ஸ்ப்ரே போட்டிருக்கேன், அதோட எப்போ க்ளோஸ் ஆகுது என்ன பண்ணுதுன்னு பில் போடும்போதே கூட நம்மளுக்கு டேலி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். சரி, நான் ஒரு நம்பர் வந்து வாங்குறாங்க, அதோடைய ரேட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, ஆல்ட் எஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஒரு பாக்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஐ மீன் ஒரு பாக்ஸோட ரேட்டும் 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். நான் ஜஸ்ட் ஒரு 50 ரூபானா ஒரு 80 ரூபா இல்லை 100 ரூபான்னு வச்சு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ப்ராடக்டோடைய ரேட்டு போட்டு என்ட்ரி அடிச்சு சேவ் பண்ணிட்டேன். இப்போ கேட்கும், இது சர்வீஸா இல்லை ப்ராடக்ட் சேல்ஸானு. நீங்கள் ப்ராடக்ட் சேல்ஸுன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். என்ன காரணம்னா, சர்வீஸை தனியாகவும் ப்ராடக்ட்ஸை தனியாகவும் நீங்கள் அதோடய ரிப்போர்ட் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இவரே வந்து பிரபாகரனே வந்து ஒரு ஹேர் கட்டும் பண்ணியிருக்காரு. அது என்னது, ஹேர் கட்டுன்றது என்னது நம்மளுக்கு சர்வீஸ். ஸோ ஹேர் கட்டை நான் செலக்ட் பண்ணுறேன், அது ஒரு நம்பர். ஓகே, ஹேர் கட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் கட் அது சர்வீஸ்க்கு மட்டும்தான் நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ராடக்ட் எப்பவுமே டிஸ்கவுண்ட் நம்ம தரமாட்டோம், தரதுனாலும் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிச்சுக்கலாம். நான் வந்து சர்வீஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்பர் 500 ரூபாய், அதில் 50% டிஸ்கவுண்ட்டு, மீதி எவ்வளோ அமௌண்ட்றது ஆட்டோமேட்டிக் எடுத்துடும். ஸோ இதனால் என்ன ஆகும், யார் வேணாலும் என்ட்ரி போட்டுக்கலாம், மற்றபடி வேறு எந்த விஷயமும் இருக்காது. ஓகே, இதை என்ட்ரி அடித்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வரும், ஹேர் கட் பண்ணது யார். நம்மள்கிட்ட ஒரு 3 விதமான சர்வீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, கவிதா மேம், ஷியாம், ஷீலான்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் இந்த ஹேர் கட் பண்ணது, நம்ம ஷியாம் தான் ஹேர் கட் பண்ணார் அப்படின்னா, ஷியாமை செலக்ட் பண்ணி என்ட்ரி அடிச்சிடும். ஓகேங்களா, அடுத்து முருகன் வர்றாரு, அவரும் வந்து அசோசியேஷன் மெம்பர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆயிரும். அவர் வர்றாரு, ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பியர்ட் டிசைன் பண்ணுறாரு. பியர்ட் டிசைன் பண்ணுறாரு எவ்வளோ ரூபான்றது பார்த்தீங்கன்னா தெரியும், 10% ஆல்ரெடி நம்ம அங்கே டிஃபைன் பண்ணனால ஆட்டோமேட்டிக் எடுத்து வந்துடும். இது சர்வீஸ் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது யார் பண்ணால், ஷேம் பண்ணாங்களா இல்லை கவிதா மேம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே நோட் பண்ணி பார்த்தா தெரியும், அவர் வந்து ஃபேஸ் க்ரீம் ஒன்று வாங்குறாரு, ஃபேஸ் க்ரீம் ஒன்று வாங்குறாரு. அதோடைய ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா 20 ரூபா வந்து ஃபேஸ் க்ரீம்ன்றது பதிலாக நம்ம 80 ரூபான்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலேன், மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் இங்கே நோட் பண்ணி பார்த்தா தெரியும், இங்கே சேல்ஸுன்றத ப்ராடக்ட் சேல்ஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா சர்வீஸ் பர்சன் ஏன் வரமாட்டாங்க, என்ன காரணம்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து ஜென்ரல் நடக்குது, அவர் மூலமாக எவ்வளோ சர்வீஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல அவங்களை ட்ராக் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து இவங்க மூலமாக ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு கூட நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் நான் வந்து இப்போ நான் பார்த்த சினாரியோவில் இந்த மாதிரி சினாரியோ நடந்துச்சு. ஸோ அதுக்காக, ஏன்னா ஒரு 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 சர்வீஸு ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ரெண்டுமே கூட கம்பேரிசன் பண்ணி நீங்கள் பில் போட்டிங்கன்னா கூட டேலியில் எளிமையாக நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 சேல்ஸ் பண்ணியிருக்கேன், பிரபாகரன் முருகன் அப்படின்ற 2 பேர்த்துக்கு சேல் பண்ணியிருக்கேன். இப்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு மேம் வர்றாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். சரி, நான் இந்த 2 என்ட்ரி மூலமாக ஒரு கவிதான்றவங்களும் ஒரு சர்வீஸ் பண்ணிக்காங்க, ஷியாம்ன்றவரும் ஒரு சர்வீஸ் பண்ணிக்காங்க. ஸோ சாம் கவிதா 2 பேர்த்துக்கும் சேர்த்து அந்த மாதம் நம்ம சேலரி போடுறோம். என்ன பர்பஸ்க்கானா, ஒரு சேலரி என்ட்ரி ஒன்று போகிறேன், அவங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க மூலமாக வந்தது எவ்வளோ, அவங்க மூலமாக எவ்வளோ ரெவன்யூ நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னும் இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஒரு வேளை நம்ம இன்சென்டிவ் கொடுக்கலாமா வேணாமா, இல்லை இவங்க நல்லா பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டேட்டா வேணும்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நார்மலாக ஒரு சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு என்ட்ரி போகிறோம், கேஷ்லேருந்தே கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சேலரின்னு ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணிட்டோம், 20,000 ரூபா அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, 20,000 ரூபா இல்லை ஷியாமுக்கு 10,000 ரூபா, அடுத்தாப்பில் கவிதா மேமுக்கு 10,000 ரூபா மென்ஷன் பண்ணி போட்டாச்சு.
இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஆள் மூலமாக என்னென்ன லாபங்கள் வந்திருக்குன்றதை பார்த்துக்கிற முடியும். ஒரு ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ண உடனே இவர் வந்து எந்த கேட்டகரியை சார்ந்தவர், ஒருவேளை மெம்பர்ஷிப்லேயும் இல்லைங்க அசோசியேஷன் மெம்பர்லேயும் இல்லைங்கன்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள்ன்றத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம காஸ் சென்டருக்குள்ள போய் பார்ப்போம். காஸ்ட் சென்டர் பிரேக்கப், கவிதா மேம்க்கு என்ன செலவு பண்ணியிருக்கோம், அவங்க மூலமாக எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க மூலமாக எவ்வளோ வந்திருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், மிச்சம் எவ்வளோ இருக்குது டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுக்கு நடந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க மூலமாக இன்னும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குற இடம் தான் இந்த இடம். இது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும், இவரை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும், இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க்குகளை கொடுக்க முடியும். என்னென்னா நம்மகிட்ட ஒரு டேட்டா வந்து கலெக்ட் ஆயிடும். ஒரு ஓனராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட், ஓகே, ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன, ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே விற்றுருக்கோம், ஐ மீன் ஒரு ஸ்ப்ரே ஒன்று விற்றுருக்கோம், ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒன்று விற்றுருக்கோம். அது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக இன்வெர்ட் அவுட்வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், எவ்வளோ மிச்சம் கையில் இருக்குது, இது மூலமாக என்ன ப்ராஃபிட் வந்துருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷோ ப்ராஃபிட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஏன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை உபயோகப்படுத்துகிறோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்கு, எல்லாம் எவ்வளோ நட்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா எவ்வளோ லாபம் வர வேண்டிய இடத்துல எவ்வளோ நட்டத்தை கொடுத்துருக்குன்ற இந்த கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் நம்மளால் பார்த்துக்க முடியும் டிஃபால்ட்டாக டேலியில். இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம், ஒரு ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது எப்படி, அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ நாளாக ஒரு பொருள் மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்றத கூட பார்த்துக்கலாம் டிஸ்பிளேல. ஏஜிங் வேஸ்ட்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட்ல 45 நாளாக மூவ் ஆகாமல் இருக்க ப்ராடக்ட் எவ்வளோ, 45 90 நாள் மூவ் ஆகாமல் இருக்க ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்ற விஷயத்துலலாம் பார்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம பீரியடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இதுக்குள்ள டிஃபால்ட் டேலியில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் மூலமாக லாபம் எவ்வளோ வந்திருக்குறது பார்த்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் பர்சன் மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லை அவர்கிட்ட என்ன நம்ம ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்க்குறோமா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட், அவருக்கு அந்த மாதம் பண்ண செலவை விட அவருக்கு வந்து கொடுத்துருக்க ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்கா, இந்த மாதிரி கம்பேரிசனாக கம்பேரிட்லி நம்மளுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் பார்த்துக்க டிஃபால்ட் டைலில் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.